ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் நிதேஷ். யூ ஆர் வாட்சிங் கிளாட் வண்டர்ஸ். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறது இந்த கிறிஸ்மஸ் டைம் நான் எந்தெந்த பிளேசஸ்க்கெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறத பற்றி தான். யூஸ்வலாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், அதாவது என் சொந்த ஊரில், கிறிஸ்மஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் கோவிட் இருந்ததுனால அவ்வளோவா இல்லை. பட் இருந்தாலும் சில பிளேசஸ் அழகாக பண்ணியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் கிளாட்வொண்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா கிளாட்வொண்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிப் பாலூர் குடிலேருந்து ஆரம்பித்தேன். ஏன்னா அதுதான் என்னோடய சொந்த ஊர். இது கருங்கல்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். எல்லா வாட்டியும் பெருசாக பண்ணியிருப்பாங்க, இந்த வாட்டி சின்னதாக இருந்தாலும் அழகாக பண்ணியிருக்காங்க. பாலூர் குடியில் முடித்ததும் கருங்கல் சிஎஸ்சி சர்ச்சை பார்க்க போனேன். எப்பா வேற லெவலில் லைட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்த்தாண்டம் சர்ச்சுக்கே டஃப் கொடுப்பாங்க போல், அவ்வளோ தூரத்துக்கு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். கருங்கலை முடித்ததும் மூணாவதாக நான் போன ஸ்பாட் பாலப்பழம். யூஸ்வலி பாலப்பழம்ல உள்ள குடியில் கன்னியாகுமரிலேயே ரொம்ப பெருசாக, ரொம்ப அழகாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கட்டுவாங்க. பட் இந்த வாட்டி ரொம்ப ஸ்மாலாக கட்டியிருக்காங்க. ஈவன் அவங்க இந்த வாட்டி வைக்கோலை வச்சு தான் குடியில் கட்டியிருக்காங்க. யூஸ்வலி தருவப்புல் வச்சு தான் கட்டுவாங்க, பட் இந்த வாட்டி ஏன் இப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த கோவிட்ல இவங்க இவ்வளோ பண்ணதே பெருசு தான். ஏர் ட்ராப்லாம் வச்சு எப்பா வேற லெவலில் சீரியஸாக ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க. இந்த ஸ்பாட் இருக்கிற பிளேஸ் பாளையம். இது திக்கனங்கோட்லேருந்து திங்கள் நகர் போகிற பிளேஸில் லெஃப்ட் சைடில் இதை பார்க்க முடியும். அஸ் எ பப்ஜி பிளேயராக சொல்கிறேன், வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பப்ஜி பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த நியூ இயர் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணுங்கள். அஞ்சாவதாக நான் விசிட் பண்ண பிளேஸ் நெய்யூர் சர்ச்சுங்க. இதுதான் நம்மளோட நெய்யூர் சர்ச். இது திங்கள் நகர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த சர்ச்சுக்கும் லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. அப்படியே நெய்யூர் சர்ச்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 2-3 வீடு தள்ளி போனீங்கன்னா அங்கே அழகாக டெக்கரேட் பண்ண ஒரு பிளேஸை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் உள்ளே நடந்து போகும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே எண்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீசஸ் பேபி படுத்திருக்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாகவே அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போயிட்டு இருக்க பிளேஸ் ஆத்திவிலை. இதுவும் நெய்யூர் பக்கத்திலே தான் இருக்குது. நெய்யூர்லேருந்து அழகியமண்டபம் போகிற ரோட்டில் ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடோடு போனீங்கன்னா ஆத்திவிலை ஊருக்கு போயிடலாம். இங்கே எப்போவுமே ரோட்டில் ரெண்டு சைட்லேயும் லைட்ஸ்லாம் வச்சு தெறிக்க விடுவாங்க. இந்த டைமும் அதே போல் தெறிக்க விட்டுடாங்க. அப்படியே ஸ்னோமேன்லாம் செஞ்சுருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது இங்கே வாட்டர் மேலே சீரியல் லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அது ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூசாரி ஜங்ஷன். இது கருங்கல் பக்கத்தில் இருக்குது. என்னடா நெய்யூர் பக்கத்தில் இருந்தவன் திடீர்னு இங்கே வந்துட்டானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலி இது 25th நைட் உள்ள ஃபுட்டேஜ். 24th நைட் அன்னைக்கு ஆத்திவிலையை முடிச்சுட்டு அழகியமண்டபம் சர்ச்சுக்கும் மார்த்தாண்டம் சர்ச்சுக்கும் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னை வந்து அழகியமண்டபம் ஜங்ஷனில் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நைட் 12:00 அப்புறம் நைட் ரைட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னாங்க. அதனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அகைன் 25th நைட் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மூசாரி ஜங்ஷனை பார்த்துட்டு மூசாரி பக்கத்தில் இருக்க இந்த பெட்ரோல் பம்பையும் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த ஒரு பெட்ரோல் பம்ப் தான் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது பெட்ரோல் பம்ப் அழகாக பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்ததாக போன ஸ்பாட் இதுனா எட்டணி ஜங்ஷன். இது கருங்கல்லேருந்து மார்த்தாண்டத்துக்கு போகிற ரூட்டில் இருக்குது. அவங்க கொரோனா தீம்லாம் கொடியில் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அப்படி கிறிஸ்மஸ் தாத்தாக்கெலாம் மாஸ்க்லாம் போட்டு நம்மளும் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க போல. எட்டனியை முடிச்சுட்டு டேரெக்டாக மார்த்தாண்டத்துக்கு வந்தேன். மார்த்தாண்டத்துக்கு வந்தால் எப்போ கூட்டம் அழுதுங்க, வேறு லெவலில் க்ரௌட் இருந்துச்சு. லைட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. சர்ச்சுக்கெலாம் வராமல் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை கூட சர்ச்சில் வர வைக்கிற அளவுக்கு டெக்கரேஷன்ஸ் அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் மார்த்தாண்ட பிரிட்ஜுக்கு மேலே ஏறி சர்ச்சை ரசிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பிரிட்ஜுக்கு மேலே நின்று பார்க்கும்போது சர்ச்சுடைய ஃபுல் அழகையும் பார்த்து நீங்கள் ரசிக்க முடியும். மார்த்தாண்டம் சர்ச்சை முடிச்சுட்டு அழகிய மண்டபம் போகிற வழியில் புளிப்பனம்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை பார்த்தேன், அதுவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. புளிப்பனம் சர்ச்சை முடிச்சுட்டு அழகிய மண்டபம் சர்ச்சுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நீங்கள் சர்ச்சில் பார்த்தா தெரியும், டால்ஃபின் சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கலாம்.
இவங்களும் லைட்டிங்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூலச்சல் சர்ச்சுங்க. நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த எதிர்பார்த்த விஷயம் இந்த இடத்துல எனக்கு கிடச்சிங்க. ரொம்ப அழகாக அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சர்ச்சை மட்டும் இல்லை, அதுக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டலையும் ரொம்ப அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க. அங்கே முயல், வாத்து, மீன் இதெல்லாம் கூட நான் அந்த இடத்துல பார்த்தேன். ரொம்ப அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க. சீரியஸாக நான் மூலச்சல் உள்ள பீப்புளுக்கு அவங்க யங்ஸ்டர்ஸ்க்குலாம் என்னென்னா ஒரு பெரிய கிளாப். மூலச்சல் சர்ச் பக்கத்தில் ஒரு குடில் அமைச்சிருந்தாங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த குடிலையும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மூலச்சல் பீப்புள் சர்ச்சையும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, குடிலையும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த எல்லா பிளேஸை விட இங்கே தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கடைசியாக டைம் இப்போ 10 PM, என்னோடய ட்ரிப் பள்ளியாடி சர்ச்சோடு முடியுது. பள்ளியாடி சர்ச்சும் அழகாக பண்ணியிருக்காங்க, பட் என்ன தவிர அங்கே யாருமே இல்லை. மேபி கிறிஸ்மஸ் முடிஞ்சிடுச்சு போல். நானும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், வீட்டுக்கு போக போகிறேன். நான் பார்க்காத நிறைய சர்ச்சஸ் நிறைய குடில் இருக்கும். சாரி நண்பா, என்னால் இந்த டைம் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக எல்லா பிளேசஸும் விசிட் பண்ணுவேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ஹாப்பியாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். ஐ விஷ் எவ்ரி ஒன் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி என் ட்ராவலுக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டில் தென், பை ஃப்ரம் கிளாட் வாண்டர்ஸ். ஸ்டே டியூன்ட்.